முருகன் கோவில் சுற்றுலா தலம் அல்ல, இந்துக்களின் வழிபாட்டு தலம் என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், பழனி முருகன் கோவிலுக்கு உள்ளே செல்ல கடந்த சில நாட்களாக முஸ்லிம்கள் முயற்சி செய்து வருவதாகவும், உடனே இந்துக்கள் அல்லாதவர்கள் கோவிலுக்குள் அனுமதி இல்லை என்ற அறிவிப்பு பலகையை வைத்து பின்னர் மிரட்டலுக்கு பயந்து அறநிலையத்துறை அகற்றியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக தமக்கு விருப்பம் உள்ளதாக சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். நெல்லையில் காங்கிரஸ் நிர்வாகியின் இல்ல நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கட்சி மேலிடம் தம்மை தலைவராக நியமிக்க விரும்பினால் அந்த பதவியை ஏற்க தான் தயாராக இருப்பதாக கூறினார். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு சாத்தியமில்லாத ஒன்று என தெரிவித்த அவர், பாஜகவிற்கு எதிராக செயல்படும் அரசியல்வாதிகளை ஒடுக்க அமலாக்கத்துறையை மத்திய அரசு பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினார்.